ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா? ரொம்ப நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடைக்கானல் டூர் போயிருந்தோம், அந்த விலாக் தான் பார்க்க போகிறோம். கொடைக்கானல் போனால் இந்த இடத்துல கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து சேரும். இப்ப பாருங்க, நம்ம கொடைக்கானல் மலைக்கு பக்கத்துல வந்துட்டோம், நல்ல மேல வந்துட்டோம். மேல வரவுமே பாத்தீங்கன்னா காத்து நல்லா ஜில்லுன்னு இருக்கு. அந்த மிஸ்ட் வந்து நல்லா நம்ம மேல படுறது நல்லா தெரியுது. பாருங்க, இப்ப மேல இருந்து கீழே பாக்குறதுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. மரம்லாம் பாருங்களேன், ரொம்ப உயர உயரமா எப்படி இருக்குன்ட்டு சூப்பரா இருக்குது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா லேக் போறோம். அந்த லேக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, சூப்பரா இருக்குது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் வரையில் நல்ல மிஸ்ட் நிறைய இருந்தது. இப்ப நல்லா மிஸ்ட் எல்லாம் போயிட்டு நல்லா வெளிச்சம் இருக்கு. நல்லா வெயில் வந்ததுனால கொஞ்சம் நல்லா வெளிச்சமா நல்லா தெரியுது. இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துல டக்குன்னு மிஸ்ட் வந்துடும். கொஞ்ச நேரம் தான் இந்த வெயில் இருக்குது, அப்புறம் மறுபடியும் மிஸ்ட் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு. நம்ம இப்ப லேக்குக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்ப லேக் வந்துடும், ரொம்ப பக்கத்துல வந்துட்டோம். லேக்குக்கு பக்கத்துல வந்துட்டோம், இப்ப லேக் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தேர்தல கொஞ்ச தூரத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்துரும். இப்ப பாருங்க, இந்த லேக் வந்தாச்சு. லேக் வரையில பயங்கர மிஸ்ட் இருந்தது, எதுவுமே தெரியல. லேக் எங்க இருக்கு அப்படின்றதே தெரியல. அதுக்கப்புறம் அந்த மிஸ்ட் வந்தோடனே கொஞ்ச நேரத்துல லேசா தூறல் விழுகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் வந்துருது. நல்லா இப்ப வெயில் வந்துச்சு, நல்லா வெளிச்சமா தெரியுது. நாங்க போட்டிங் போனோம், போயிட்டு இருக்கையிலே மறுபடியும் மிஸ்ட் வருது, தூறல் விழுது, வெயில் போடுது, அப்படிதான் இருந்தது. இந்த லேக் மொத்தம் 6 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர். ஆழம் வந்து 80 அடி ஆழம். நல்லா இருந்தது. போட்டிங் போகையில அந்த மிஸ்ட் வரும், சூப்பரா இருந்தது. நான் கீழே இருந்து பார்க்கல, மேல ரொம்ப அழகா தெரிஞ்சது. அந்த கொடைக்கானல் மலையெல்லாம் ரொம்ப அழகா தெரிஞ்சது. அங்க உள்ள வீடு எல்லாமே நல்லா தெரிஞ்சது. அந்த லேக்க சுத்தி பாத்தீங்கன்னா சைக்கிளிங் போனாங்க நிறைய பேரு. இது வந்து நம்ம அப்பர் வியூஸ். அப்பர் வியூஸ் நம்ம வந்து கீழே நம்ம போன லேக்குக்கு வந்து மேல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க இருந்து பார்க்கையில லேக் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் தெரியல, மிஸ் ரொம்ப நேரம் மிஸ் தான் இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் விலகினதுக்கு அப்புறம் வெயில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம், சூப்பரா இருந்தது. அங்க உள்ள வீடு இது கீழ்பூமி அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்த. இது கீழ்பூமி நல்லா தெரிஞ்சது. லேக் சூப்பரா தெரிஞ்சது மேல இருந்து பார்க்கையில. இதுக்கு இந்த இடத்துக்கு பேரு அப்பர் வியூஸ். அப்பர் வியூஸ்ல வந்து நாங்க கீழே லேக் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ்ட் வந்துடும், வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் தூரத்துல வந்துட்டு இருக்கு. இப்ப வந்துரும், அதுக்குள்ள நாங்க பார்த்தா தான் வந்து அதுக்கப்புறம் கூட்டமும் வந்துருது. எல்லாரும் அதை பார்க்க அந்த மிஸ்ட் வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே வந்து முடியுது, அப்புறம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இது வந்து பெரிய பள்ளத்தாக்கு பாக்குறதுக்காக இந்த இடத்துல வந்தோம். வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த மிஸ்ட் கொஞ்சம் கூட குறையல பாருங்க. ஃபுல்லா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க யாருன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தது. அதுக்கப்புறமா தான் போய் பார்த்தோம். கீழே நல்லா தெரிஞ்சிருந்தா ரொம்ப அழகா நல்லா இருந்திருக்கும். எதுவுமே தெரியல, வெறும் மிஸ்ட் மட்டும்தான். இது வந்து கிளைண்ட் பார்க் வந்திருக்கோம். அங்க சூப்பரா இருக்கு. ஃபிளவர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பசங்களுக்கு விளையாடுறதுக்கு ஊஞ்சல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்தது. ஆனா மிஸ்ட் ரொம்ப இருந்ததுங்க. பாருங்க, இப்ப வந்து வெயில் வந்ததுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம், ஆனாலும் வரவே இல்லை. இப்பதான் வெயில் வந்தது. வெயில் வரவும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சது. சரி, வீடியோக்குள்ளேன்னா எதுவுமே தெரியல. நீங்க மலர் கண்காட்சி வேற, இன்னும் ரெண்டு நாள் மலர் கண்காட்சி வேற ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. நல்லா டைனோசர்ஸ் மாதிரி, பீகாக் மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மலர் கண்காட்சிக்கு வந்து அதுதான் நல்லா இருக்கும். ஆனா கூட்டமும் அதிகமா இருக்கும். இப்ப எல்லாருமே போயிட்டாங்க, மிஸ்ட் இருக்கு, எதுவுமே பார்க்க முடியலன்ட்டு. நாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இப்ப பாருங்க, இந்த ஃபிளவர்ஸ் ரொம்ப பெஸ்பெஸ்ஸா நல்லா இருந்தது. கலர் சூப்பரா இருந்தது நேர்ல பார்க்கையில. ஒவ்வொரு ஃபிளவர்ஸும் நல்ல பெஸ்பெஸ்ஸா இருந்தது. நாங்க கூட கேட்டோம், அந்த செடியெல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடைக்கும், நர்சரி உள்ளே இருக்குது. அங்க போய் வாங்குறதுனா விதை செடி எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இங்க உள்ள கூலிங்க்கு வர்ற அளவுக்கு நம்ம ஊர் ஹீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. அந்த செடி இங்க கூலிங்லேயே இருந்ததுனால நம்ம ஊர் சைடு எல்லாம் அவ்வளவா வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாங்க ஒரு சின்ன சின்ன செடி வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் இந்த இதெல்லாம் நல்லா ஆர்டர் படி, நல்லா கலர், ஒவ்வொரு கலரும் நல்லா ஆர்டர் படி வச்சிருந்தாங்க. எல்லாமே கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது.
இந்த இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. பசங்க எல்லாம் நல்லா ஹாப்பியாக விளையாண்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வெயில் நேரமாக நம்ம நல்ல கொடைக்கானல் போனால் அங்கே இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா கூலிங்காக, நல்லா இந்த பனி மூட்டம் எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க. கண்டிப்பாக இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்க, குட்டி குட்டியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது இந்த பூ. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம, ஆனால் செடி வேணும்னாலும் வாங்கிக்கலாம், நம்ம விதை வேணும்னாலும் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். இப்போ மலர் பண்ண கண்காட்சி நடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கலெக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க, போலீஸ்லாம் நிறைய இருந்தாங்க. ஆனால் கூட்டமும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, ஏன்னா சீசன் அதனால கூட்டம் நிறைய இருந்தது. கொஞ்சம் லைனில் நின்று தான் வந்தோம். இந்த பூ பாருங்க, நல்லா இந்த ஒரே கலராக ஒன் சைடாக இருந்தது, நல்லா பெரிய பூவாகவும் இருந்ததா பார்க்கவே சூப்பராக இருந்தது. சரியாகவே பார்த்துட்டு இப்போ வெளியில் ட்ரைன் பூங்காவை விட்டு இப்போ வெளியில் போய்கிட்டு இருக்கோம். வெளியில் போகிற இடத்துல தான் இது வச்சுருக்காங்க, இது வெளியில் போகிற இடம் பார்த்தீங்கன்னா. இது வந்து நல்ல பெரிய பூங்கா தான், நல்ல பெருசாக இருக்குது. இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும், வந்தீங்கன்னா பாருங்கள், பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். கூட்டமும் நிறைய இருந்தது, அந்த மிஸ்ட் குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எல்லா கலர்ஸ்லேயும் ஃப்ளவர்ஸ் இருக்குதுங்க. ரோஸ் தான் எடுக்க முடியல, ரோஸ் வந்து நாங்கள் மேலே போயிட்டு கீழே வந்துட்டோம், இது கீழே வந்து எடுத்தோம், மேலே போயிருக்கையில் சுத்தமாக மிஸ்ட்டு குறையவே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியல. உள்ளே போகிறதுக்கு 30 ரூபாய் டிக்கெட் இருக்கு, உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 30 ரூபாய் வாங்கினாங்க. 30 ரூபாய் கொடுத்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உள்ளே போனோன்னா, நல்லா ஃப்ளவர் சூப்பர் சூப்பராக இருக்கு. இது வந்து தலைக்கெல்லாம் இந்த பூ தாங்க, கீழேருந்து மேலே ஏறுற வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த பூ தாங்க நிறைய பார்த்தோம். இது சும்மா எல்லா இடத்துலையுமே இருக்கு இந்த பூ, நல்லா தலைகீழா எல்லோ கலர்ல ஒவ்வொரு மரத்துலயும் நிறைய இருக்குது இந்த பூ. இந்த பூ தான் நாங்க கீழ இருந்து மேலே எல்லா இடத்துலயும் நாங்க பார்த்தோம், நாங்க தங்கியிருந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் இந்த பூ தான் நிறைய பார்த்தோம். இது கொஞ்சம் வித்தியாசமாவும் இருந்தது இந்த பூ, நல்லா இருந்தது. இப்ப நம்ம பைன் ட்ரீ போக போறோம். இந்த பூ வந்து பைன் ட்ரீ போற பாதையில வழியில தான் எடுத்தோம். இது பைன் ட்ரீ வந்தாச்சுங்க, இதுதான் வந்து பைன் ட்ரீ. இவ்வளோ உயரமா அந்த மரம் வந்து பயங்கர உயரமா இருந்தது. பைன் ஃபாரஸ்ட், பைன் ஃபாரஸ்ட் நல்ல பெரிய காடாக தான் இருந்தது, நல்ல நிறைய கூட்டம் இருந்தது. அங்கே நல்ல குதிரை சவாரி வச்சுருந்தாங்க, நல்லா அங்கே உள்ள நிறைய கூட்டம் நிறைய இருந்தது. நல்லா ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாரும் பார்த்துட்டு. ஆனால் பயங்கர டிராஃபிக்ங்க, ஒரு இடத்துக்கு கூட போக முடியல சீசன் டைமாக, அதனால பயங்கர டிராஃபிக். ஒவ்வொரு இடத்துக்கும் 10 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி நின்றுட்டு தான் போனோம். மரம் பாருங்க எவ்வளோ உயரமா இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ உயரமா நம்ம சைட்லாம் பார்க்க முடியாது. இது வந்து இந்த சரிவு நில காடுகள், அதனால தண்ணி வந்து உங்களுக்கு வந்து தங்காது பாருங்க, சரிஞ்சு தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதனால இந்த மாதிரி இடத்துல இந்த பைன் ட்ரீ நல்லா வளரும். இந்த மாமரம் தென்னை மரம் இதெல்லாம் இந்த இடத்துல வளராது, ஏன்னா தண்ணி நிற்காது, சரது வடிஞ்சிரும் தண்ணி மழை பெஞ்சதுமே. அதனால தான் இந்த இடத்த வந்து பைன் ட்ரீ, இந்த மாதிரி மரங்கள் தான் இந்த கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ்ல நிறைய இருக்கும்.